PSNA College of Engineering and Technology, entitlement matching the 21st century skills and enviable placement records. Manipur விவகாரத்தில் மூன்றாவது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என எதிர்க்கட்சிகள் உறுதி. பிரச்சனை ஹே கி விதேயக் கோ பிரஸ்தாபித் கர்னே கி அனுமதி பிரதான் கி ஜாய். ஜோ சதஸ்ய இஸ்கே பக்ஷ் மே வோ ஹா கஹே. ஜோ சதஸ்ய மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேச தயார். விவாதம் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் அமைதி காக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். மாநிலங்களவை ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். அவைத்தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டதாக நடவடிக்கை. For having repeatedly violated directive of the chair. If the house approves it, is Sanjay Singh is suspended as member during the entire session of this house. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் உயர்வு. 8.10 விழுக்காட்டில் இருந்து 8.15 விழுக்காடாக உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு. வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு தமிழகம் முழுவதும் தொடக்கம். தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்தபோது நிதி நிலைமை சரியில்லாததால்தான் உரிமை தொகை திட்டத்தை உடனடியாக தொடங்க முடியவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் அவசியம் தேவை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று நான் அழுத்தமாக சட்டமன்றத்தில் சொன்னேன். ஆகவே இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு வரவு செலவு அறிக்கையில் 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டம் கிடையாது. இதுவரை இப்படிப்பட்ட திட்டம் செயல்படுத்தப்படல என்று சொல்லத்தக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் திட்டம் இந்த திட்டம். காஞ்சிபுரத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்ற 25 பேர் கைது. புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே வேறு சமூக பெண்ணை காதலித்து வந்த இளைஞர் படுகொலை. ஆணவ கொலையா என காவல்துறை விசாரணை. வேலூரில் மலைக்கிராம மக்களின் 100ஆண்டுகால கனவு நிறைவேற்றம். பீஞ்சமந்தையில் 6.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைப்பு. சிவகாசியில் தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து. தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மணிப்பூர் கொடூரத்தை கண்டித்து தென்காசியில் நடந்த திமுக மகளிர் அணி போராட்டம். மாவட்ட செயலாளர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவி இடையே நடந்த வாக்குவாதத்தால் சலசலப்பு.
விஜயகாந்த் போன்று வர நினைத்தால் மோசமான விளைவுகள்தான் ஏற்படும். நடிகர் விஜயின் அரசியல் திட்டம் குறித்த கேள்விக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் இல்லாமல் கருகும் நெற்பயிர்கள். விளைநிலங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டதைக் கண்டு விவசாயிகள் வேதனை. நான்கு முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார். அமலாக்கத்துறை நடவடிக்கையை தவிர்க்க விரைவில் நேரில் விளக்கமளிக்க வாய்ப்பு. நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், தேனி, திண்டுக்கல்லில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடரும் கனமழை. ஆறு மாவட்டங்களுக்கு வரும் 27 தேதி வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை. குஜராத்தில் இருமாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் மீட்பு பணிகள் தீவிரம். கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து உயர்வு. காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு 12,536 கனஅடியாக அதிகரிப்பு. ராத்திரி ஞானபாபி மசூதியில் நாளை மறுநாள் வரை தொல்லியல் ஆய்வு நடத்த தடை. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் முறையிட மசூதி நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. சீனாவில் பள்ளியில் இயங்கிய உடற்பயிற்சி கூடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 10 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல். PSNA College of Engineering and Technology, Government, matching the 21st century skills and enviable placement records.